கனிமொழிக்கு நேர்ந்த பெருத்த அவமானம் ஆள் கூட்டி வந்து பேச வைத்தால் இப்படித்தான் நடக்கும். அதாவது கனிமொழி அவர்கள் வந்து கட்சி சார்பாக ஏதோ ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மீட்டிங்ல வந்து பல பேச்சாளர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னால அதாவது சில நிர்வாகிகள் அவங்க எல்லாம் பேசி முடிச்ச பிறகு இந்த அவங்களுக்கு கொஞ்சம் நேரத்தை கடத்துறதுக்காக இந்த பேச்சாளர்ன்றவங்களை கொண்டாந்து முன்னால பேச வைப்பாங்க. இந்த பேச்சாளர் வந்து இப்ப எல்லாம் வர வர திமுக இப்ப இல்ல, அந்த காலத்துல இருந்தே திமுக வந்து வரம்பு மீறி பேசுறதும் ஆபாசமா பேசுறதும் இப்படி இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான பேச்சுகள்லாம் செய்யறதுதான். இந்த கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்ற இந்த நபர் வந்து மோடிஜிய பேசுறது, இந்த மாதிரி பிரேமலதாவை பேசுறதுன்னு இதுக்கு முன்ன கூட கேள்விப்பட்டிருக்கிறோம். இது வர வர வந்து கடைசியில இந்த பேச்சாளர்கள்ன்றது பெண்களை வந்து ஆபாசமா ஒரு பேசுறது, அதாவது பெண்கள் குழந்தைகள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிற இந்த திமுக கூட்டத்திலே பெண்கள் ஆபாசமா பேசும்போது அது ரொம்ப அருவறுக்கத்தக்கதாகவும் அதை சகிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கு. கொஞ்சமான நேரம் பொறுத்தது போதும் அப்படின்னு பொறுத்து பொறுத்து பார்த்த கனிமொழி அந்த ஆள பேச்ச நிறுத்த சொல்லுங்க அப்படின்ற லெவலுக்கு வந்துருச்சு, பேச்ச நிறுத்தி நிப்பாட்டிட்டாங்க. நாங்க இந்த மாதிரி வந்து 500க்கு 1000க்கு ஆளை பிடிச்சிட்டு வந்து பேச சொல்றது, மோடிஜி திட்ட சொல்றது, மத்திய அரச குறை சொல்ல பேசுறது இப்படின்றது இருக்கும் போது இப்படித்தான் நடக்கும். இவங்களுக்கு வந்து அப்புறம் எல்லைன்றது இல்லாம போயிடும். அந்த எல்லை இல்லாம போறதுனாலதான் இது எல்லையெல்லாம் இப்படி ஆபாச பேச்சுக்களை கேட்க வேண்டியது இருக்கு. இனிமேலாவது கனிமொழி அவர்களை வந்து திருந்துவார்களா? தன்னுடைய மீட்டிங்ல யாராவது பேச்சாளர்ன்றது பெண்களை பத்தி ஆபாசமாவோ தரக்குறையோ பேசக்கூடாது அப்படின்னு சொல்வாரான்றது போக போகுது.